ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனடியாக பார்க்க முடியும். இன்றைக்கி யாருக்குன்னு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டனுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் மேட்சுக்கான 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட் லீக்கான டீமும் ஸ்மால் லீக்கான டீமும் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன் நண்பா. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்புங்க. இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா கிரிக்கால்ஸ். இந்த ஆப்பில் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாட்டா ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ஃப்ரீவே கிவ்வே கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாக என்ட்ரி பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குங்க. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நீங்கள் 11 பேரை பிக் பண்ணி ப்ளே பண்ணுறதை விட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை பிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஆப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜரே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, அவங்க ஒரு 30 பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னா, ஆப்பனட்டில் அவங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க அவங்க ஒரு 29 பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னா, ஹை பாயிண்ட் எடுத்த நீங்கள் வின்னுங்க, லோ பாயிண்ட் எடுத்த அவங்க லாஸுங்க. நீங்கள் இந்த சிங்கிள் பிளேயரை பிக் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்டசி ஆப். இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஆப்புங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணினா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா கிரிக்கால்ஸ். வாங்க இன்றைக்கான மேட்சுக்கான வீடியோ பார்க்கலாம். கிராண்ட் லீக்கான டீம் 1 விக்கெட் கீப்பிங்கில் விருத்திமான் சகா, டேவிட் கான்வே, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், சிவம் டூபே, சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர், முகமது சாமி, ரஷித் கான். இந்த டீமில் யார் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுமன் கில்லை பிக் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டை கொடுத்துருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனில் நீங்கள் வேறு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீம் 2 விக்கெட் கீப்பிங்கில் டெவன் கான்வே, பேட்டிங்கில் சிவம் டூபே, சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன், ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர், முகமது சாமி, ரஷித் கான், எம் பத்ரினா. இந்த டீமில் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா டி கான்வேவை கொடுத்துருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனில் நீங்கள் வேறு யார் நீங்கள் ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா சிவம் டூபேவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீம் 3 விக்கெட் கீப்பிங்கில் டெவன் கான்வே, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ஹர்திக் பாண்டியா, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர், முகமது சமி, ரஷித் கான், என் அகமத், எம் பத்ரினா. இந்த டீமில் யார் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மொயின் அலியை பிக் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனில் நீங்கள் வேறு நீங்கள் ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா என் அகமதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீம் 4 விக்கெட் கீப்பிங்கில் டி கான்வே, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன், ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ஹர்திக் பாண்டியா, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர், ரஷித் கான், துஷார் தேஷ் பாண்டே. இந்த டீமில் யார் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே கொடுத்துருங்க. வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா ரஷித் கானை கொடுத்துருங்க. கேப்டன் டு வைஸ் கேப்டனில் நீங்கள் வேறு யார் நீங்கள் ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா சாய் சுதர்சனை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீம் 5 விக்கெட் கீப்பிங்கில் டி கான்வே, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, பவுலிங்கில் தீபக் சாகர், முகமது சமி, மோகித் சர்மா, ரஷித் கான், என் அகமது, எம் பத்ரினா. இந்த டீமில் யார் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம் பத்ரினாவை பிக் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் வேறு யார் நீங்கள் ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா முகமது சமியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே முழுக்க முழுக்க கிரிக்கால்ஸ் நாங்கள் எங்களுக்கு போடக்கூடிய டீம். மேட்ச் டாஸ் போட்டதுக்கப்புறம் 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள்
உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். டாஸ் போடுற லாஸ்ட் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே டீம் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீம் சிக்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் மகேந்திர சிங் டோனி, விருத்திமான் சகா. பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரஹானு, டேவிட் மில்லர். ஆல்ரவுண்டில் ரவீந்திர ஜடேஜா, மொயினலி, ஹர்திக் பாண்டியா. பவுலிங்கில் பார்த்திங்கன்னா எம் சர்மா, ரஷித் கான், துஷார் தேஷ்பாண்டே, எம் தீக்ஷனா. இந்த டீமில் யார் நான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரை பிக் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனில் பார்த்தீங்கன்னா ரஹானை பிக் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனில் நீங்கள் வேறு யாரும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருத்திமான் சகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான போர்டு ப்ரீவியூ வீடியோ, ஸ்டாட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிருக்கணும்பா. மறக்காமல் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கிரிக்கல்ஸ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.